வணக்கம். கருப்பையினுள்ளே இறந்து போகும் குழந்தைகள். கருப்பையினுள்ளே குழந்தைகள் இறந்து போக பல்வேறு காரணங்கள் உள்ளன. ஒரு குழந்தை உருவாகி 28 வாரங்களுக்கு பின்பு கருப்பையிலே இறந்து விட்டால் அது இன்ட்ரா யூட்ரைன் டெத் எனப்படுகிறது. அதாவது 28 வாரங்கள் ஆன குழந்தைகள் இறந்தால் அது குழந்தையின் இறப்பு எனப்படுகிறது. அதற்கு முன்னரே இறந்தால் அது கருக்கலைவதை குறிப்பிடுகிறது. என்னென்ன காரணங்களால் கருப்பையிலே குழந்தைகள் இறக்கலாம்? உள்ளே இருக்கும் குழந்தைக்கு தேவையான அத்தியாவசிய பதார்த்தங்கள் அனைத்தும் தொப்புள் கொடியின் ஊடாகவே குழந்தைக்கு கிடைக்கிறது. சிலவேளை இந்த தொப்புள் கொடி குழந்தையின் கழுத்தை சுற்றி கொள்வதால் அதனூடாக இரத்த ஓட்டம் நடைபெறாமல் குழந்தை இறக்கலாம். இந்த தொப்புள் கொடி சூழ்வித்தகம் மூலமே தாயிலிருந்து இரத்தத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த சூழ்வித்தகம் கருப்பையில் ஒட்டி கொண்டு தாயிலிருந்து குழந்தைக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுக்கும். இந்த சூழ்வித்தகம் குழந்தை பிறந்த பின்பே கருப்பையிலிருந்து பிரியும். சில வேளை இது குழந்தை பிறக்க முன்பே விரிந்துவிட்டால் குழந்தை இறந்து விடலாம். போதிய வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் கருப்பையின் உள்ளேயே இறந்து விடலாம். குழந்தையின் உடலிலே பிறப்பு குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் குழந்தை இறக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் எந்த காரணமும் இல்லாமலும் குழந்தை சடுதியாக கருப்பையின் உள்ளேயே இறந்து விடலாம். எப்படிப்பட்ட தாயின் குழந்தை கருப்பையின் உள்ளேயே இறப்பதற்கான சந்தர்ப்பம் அதிகம்? 35 வயதிற்கு மேற்பட்ட தாயாக இருந்தால், நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட தாயாக இருந்தால், உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தாயாக இருந்தால், போஷாக்கு இன்மையால் பாதிக்கப்பட்ட தாயாக இருந்தால், மது மற்றும் புகைப்பிடிக்கும் தாயாக இருந்தால் குழந்தை கருப்பையின் உள்ளேயே இறப்பதற்கான சந்தர்ப்பம் அதிகம். இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத தாய்களின் குழந்தைகளும் சடுதியாக இறந்து விடலாம். இதை முற்று முழுவதாக தடுக்க முடியாவிட்டாலும் முதலில் குறிப்பிட்ட பிரச்சனைகள் உள்ள தாயாக இருந்தால் தொடர்ச்சியாக மருத்துவரை சந்தித்து தங்கள் குழந்தையின் வளர்ச்சி சரியாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். மேலும் நீரிழிவு நோயினால் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தாய்களின் குழந்தைகள் கொடுக்கப்பட்ட தேதிக்கு 2 வாரங்களுக்கு முன்னரே மருத்துவ முறை மூலம் பிறக்க வைப்பது உகந்தது. ஏனென்றால் இந்த காலத்திற்கு பிறகு இந்த தாய்களின் குழந்தைகள் சடுதியாக இறப்பதற்கான சந்தர்ப்பம் அதிகம். கருப்பையினுள்ளே போதிய வளர்ச்சியை அடையாத குழந்தைகள் கூட குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னரே பிறக்கச் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். இவற்றை கவனித்து செயல்படுவதன் மூலம் கருப்பையிலே குழந்தை இறப்பதை தடுக்கலாம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.